நாமக்கல்லில் இயங்கி வரும் சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் காவிரியில் கலக்கிவிடப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நிலத்திற்கடியில் அமைக்கப்பட்ட ரகசிய குழாய்களை புதிய தலைமுறை படம் பிடித்து காட்டியதை அடுத்து அவை தடயங்களின்றி அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையத்தில் இயங்கி வரும் 300க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் காவிரியில் ரசாயன கழிவுகளை கலப்பதோடு மட்டுமல்லாமல் விளைநிலங்களிலும் திடக்கழிவுகளை குழிதோண்டி புதைப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் புதிய தலைமுறை கள ஆய்வு நடத்தியது. அப்போது நிலத்திற்கடியில் கழிவுநீர் குழாய் ரகசியமாக அமைக்கப்பட்டு சாயக்கழிவுகள் காவிரியில் வெளியேற்றப்பட்டு வந்தது அம்பலமானது. இதையடுத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள இருந்த நிலையில் ரகசிய குழாய்கள் ஒரே நாளில் தடயங்களின்றி அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. காலை நமது புதிய தலைமுறை மொழியில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்து உடனடியாக ஆய்வு செய்து நானும் உதவி சுற்றுப்புறம் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டோம். பார்வையிட்ட போது தாங்கள் குறிப்பிட்டபடி பைப்லைன் அவர்களை நிறுத்திவிட்டாலும் தொழிற்சாலை மீது ஆய்வு செய்து மாவட்ட ஒருங்கிணைப்பு கூடம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி கரையோர பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் விதிமீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். அனுமதி பெறாத சாய தொழிற்சாலைகளாக இருந்தால் அவற்றை கண்டறிந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு மூலம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆணையை பிறப்பித்தார்கள். அந்த ஆணைக்கு பிறகு அந்த ஆணையத்தை பின்பற்றி அவ்வப்போது ஆய்வு செய்து தொடர்ச்சியாக இந்த செயல்பட்டு கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்தார். ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் வரை காவிரியில் சாயக்கழிவுகள் வெளியேற்றப்படுவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதில் கிடைக்கக்கூடிய ஸ்லஜ்ஜுகளை இரவு நேரங்களில் என்ன சொன்னால் பஞ்சாயத்து ரோடுகளை கொண்டு போய் குமிக்கிறது, நிலத்தை வெட்டி போட்டு ஸ்லஜ்ஜுகளை மூடுவது, இதை விட மோசம் என்னன்னு சொன்னீங்கன்னா சாயப்பற்றினுடைய ஒட்டுமொத்தமான நீரை வந்து ட்ரை போரில் தண்ணி இறக்கி அந்த சுற்று வட்டாரனுடைய நிலத்தடி நீர் என்பதும் நீராதாரம் என்பதும் பாதிக்க செய்திருக்கிறார்கள். இந்த குமராபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள சாய ஆலைகளுடைய இந்த நீண்ட நாளைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக பள்ளிப்பாளையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியுடன் விஜயகுமார்.